தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையா பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உடனே கூட இமெயில் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஎம் கிசான் சம்மான் நிதி திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடி வீடியோக்குள்ள போகலாம். 10th இன்ஸ்டால்மெண்ட் வந்து நமக்கு எப்ப கிடைக்கும்ன்ற டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ எப்ப கிடைக்கும் அப்படின்னா, ஜனவரி 1st மேல உங்களுக்கான 10th தவணையான ₹2000 உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து செலுத்தப்படும் சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிஎம் கிசான் சம்மான் நிதியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளம் மூலமா வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸையும் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து எத்தனை தவணைகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நீங்க ரொம்ப ஈஸியா வந்து செக் பண்ணலாம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனிபிஷியரி ஸ்டேட்டஸ். சோ ஜஸ்ட் வந்து நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர், ஏதோ ஒரு டீடைல் கொடுத்து கெட் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் வந்து 9 தவணையா வந்து ₹2000 உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து செலுத்தி இருப்பாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அதாவது ஹோம் பேஜ்ல வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இகேஒய்சி வந்து மேண்டட்டரி ஃபார் பிஎம் கிசான் ரெஜிஸ்டர் ஃபார்மர்ஸ். அதாவது உங்களுடைய இகேஒய்சி டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும், அதோடு வந்து உங்களுடைய பயோமெட்ரிக் டீடைல்ஸும் வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணணும்ன்ற டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து நீங்க பண்ணா மட்டும்தான் வந்து உங்களுக்கான 10th தவணை பணம் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து மறக்காம நீங்க பண்ணிடுங்க. ஸோ இதுல ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.